உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை. தம்பி கையரகு, நான் ஒன்றும் உன் வீட்டு வேலைக்காரன் கிடையாது. இந்த ரேஞ்சில் தான் ரஞ்சித் ரவீந்தர் ரெண்டு பேருக்கும் இடையில இருவாயிருக்கிற இந்த சண்டை அப்படிங்கிறது ஜாஸ்தியாயிருக்கு. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரவீந்தர் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிற மாதிரியான ப்ரோமோலாம் இப்போ வெளியே வந்திருக்கு. பிக்பாஸ் சீசன் 8, அதாவது தமிழ் பிக்பாஸ் 8வது சீசன் வந்து தொடங்கியிருக்கு. விஜய் சேதுபதி இந்த சீசனை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அறிமுக ஒரு டைமில் ரஞ்சித்தை அறிமுகப்படுத்தும் போது விஜய் சேதுபதி செம்மையாக வந்து கலாய்ச்சி விட்டார். குறிப்பாக ரஞ்சித் இயக்கியிருந்த நடிச்சிருந்த அந்த கவுண்டம்பாளையம் திரைப்படத்தை இன்டைரக்டாக வந்து மொக்க பண்ணியிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரவீந்தரையும் வந்துட்டு ஸ்டேஜில் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது விஜய் சேதுபதி, நீங்கள் பிக்பாஸை வெளியில் ரிவ்யூ பண்ணுவீங்க தானே, அதில்லாம் நல்ல வருமானம் வருமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிருந்தார். ரவீந்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு தயாரிப்பாளராக நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தார். ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக வந்து நடிக்கவும் செஞ்சுருந்தார். இப்போது சமீபத்தில் வந்து டைரக்ட் பண்ணி நடிக்கவும் வந்து செய்கிறாரு. இந்த ஒரு நிலைமையில் ரஞ்சித் ரவீந்தர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பிக்பாஸில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன்ஸில் வந்துட்டு ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் யார் வேணாலும் எப்படி வேணாலும் வந்துட்டு சண்டை போடுறதுக்கான டாஸ்க்கை வந்து வைப்பாங்க. இப்போ இந்த முறை என்ன அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கோட்டை போட்டு ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமான ஒரு போட்டியாக வந்து வச்சுருந்தாங்க. இதில் ஆண்கள் பகுதியிலிருந்து ஒரு ஆண் வந்து பெண்கள் பகுதிக்கும், பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு ஆண் வந்து ஆண்கள் பகுதிக்கும் போகிற மாதிரியாக இந்த டாஸ்க்கை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதிலேயே வந்து நம்ம கேர்ள்ஸுக்கு இடையில வந்துட்டு நிறைய சண்டைலாம் வந்து அடிச்சிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சண்டை வந்து ரவீந்தர் மற்றும் ரஞ்சித்துக்கு வந்து இடையில வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த சண்டைக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அண்ட் ரவீந்தர் ரெண்டு பேருக்குமே நேரடியாக அந்த சண்டை உருவாகலைங்க. விஜய் விஷாலுக்கும் பவித்ராவுக்கும் ஒரு சின்ன சண்டை உருவாச்சு. இந்த சண்டையோடைய விளைவாக ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய சப்போர்ட்டுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விஜய் விஷால் சைடில் வந்து ரஞ்சித்தும் பவித்ரா சைடில் ரவீந்தரும் பேசுகிற மாதிரி தெரியுது. எந்த அளவுக்கு அப்படி இந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சப்போர்ட்டாக பேச போயிட்டு அந்த சப்போர்ட்டாக பேச போனவங்களுக்கு இடையில சண்டை வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு வந்துட்டு ரஞ்சித் ரவீந்தர் வந்து பேசிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டே டோய்னு சொல்லிட்டு கையை காமிச்சு மிரட்டி பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் ட்ரை பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வந்து மற்றவங்களாம் பிடிச்சி தடுக்கிறாங்க. இந்த ஒரு காட்சிகள் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே முதல் வாரமே இப்படியா அப்படிங்கிற மாதிரி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. போக போக அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.